ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சியோஸ் பயணம். இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக போன கார்லியா குரூஸ்னு ஒரு குரூஸ் ட்ரிப்பை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுதான் சென்னை போர்ட்டில் நம்மளோட செக்இன் ஆகிற ஏரியா. இங்கே தான் நம்ம ஏர்போர்ட் மாரி தான் எல்லாமே ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் இது பண்ணிக்கணும். எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு லக்கேஜெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ளே இன் இதான் நம்ம பார்த்துருக்க பிரம்மாண்டமான 11 மாடி கப்பல். அது நகரும் ஒரு நட்சத்திர உலகம்னே சொல்லலாம். இல்லை பார்த்தீங்கன்னா 11 மாடி, 700+ ரூம்ஸ் இருக்குது. அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ்லாம் இருக்குது. எல்லாவே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கேஷினோ, தியேட்டர், இன்டோர் தியேட்டர் எல்லாமே இருக்குது. கார்லியா குரூஸ்ல வெல்கம் பண்ணுறது அப்படியே உள்ளே போனால் இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கிற மாதிரி தான் உள்ள இன்டீரியர்லாம். உள்ளே நம்மளுக்கு 6 to 7, 6+ லிஃப்ட்ஸ் இருக்குது. லிஃப்ட்லாம் லைட்டிங் இன்டீரியர்லாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ், டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22-25,000 அதேமாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் காஸ்ட் மாதிரி தான் மாறிட்டுருக்கும். நீங்கள் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா இன்னும் கரெக்டாக அப்போ ரீசெண்டான ப்ரைஸும் அது வந்துடும். அங்கே போனால் அவங்களோட வெப்சைட் இல்லைன்னா ட்ராவலிங் பார்ட்னர்ஸு எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்டெல்லாம் செக் பண்ணிங்கன்னா வரும் என்ன ரீசன்ட் ப்ரைஸ் அதேமாதிரி வந்துடும். இது முடிஞ்சோன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு வெல்கம் ட்ரிங்க். அப்படியே நாங்கள் ரூம் போகிறோம். அதாவது 5th ஃப்ளோர்லேருந்து 5th டெக்லேருந்து 9th டெக்கு போகிறோம். அவங்களே எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோர் இங்கே தான் இருக்குது, அதே மாதிரி இதுதான் எங்கள் ரூம். கார்டை அக்சஸ் பண்ணிட்டு நாங்கள் தங்கியிருந்தது ஒரு ஷூட் ரூம், ஒரு பெட், ஒரு சோஃபா வந்துடும். அதான் சொன்ன மாதிரி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ஸ், ஒரு லக்ஸரி ஹோட்டல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். பால்கனியில் 2 சேர், ஒரு ரவுண்ட் டேபிளெலாம் இருக்கும். நீங்கள் அப்படியே உள்ளே உட்காந்துன்னா உட்காந்து அப்படியே கடலில் இருந்து கண்ணு கட்ட தூரம் வர, அதாவது ஷிப்பு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்ணு கட்ட தூரம் வர கடல் தான். அப்புறம் ரூமுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பண்ணிக்கலாம். மேலே அதுக்கு மேலே ஒரு லாக்கர், அதோட எல்லா டாப்லேயும் லைஃப் ஜாக்கெட் இருக்கும், எல்லா ரூம்ஸ்லேயும் இருக்கும். இது ரெஸ்ட் ரூம். உள்ளே பாத்திங்க்குன்னு ஒரு ஸ்பேஸ், சின்ன ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. நாங்கள் கிளம்புறது சென்னை டு ஹைசீஸ், ஹைசீஸ்லேருந்து சென்னை ரிட்டர்ன். 2 நைட்ஸ் பேக்கேஜில் போனோம். இதுதான் சென்னை போட்டு. ஒரு 7:30 தான் நாங்கள் கிளம்ப வேண்டியிருந்துச்சு. மதியானமே உள்ளே செக்இன் ஆகிட்டோம். செக்இன் பண்ணிட்டு லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு ஈவினிங் அப்படியே உள்ளே நம்ம ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் 11th டெக். சேர், அது சோஃபா, அது இது நிறைய அப்படியே இருக்கும். எங்கன்னா உட்காந்துக்கலாம். இது 7:30 அப்படியே கிளம்பிடுச்சு. ஷிப்பு கிளம்புன டைம் இது 7:30. அதேமாதிரி நாங்கள் ஒரு சாட்டர்டே மாதிரி கிளம்புனோம். சண்டே மண்டே மார்னிங் 8:00 ரிட்டர்ன் வந்துட்டோம்.
இது நெக்ஸ்ட் டே சன்ரைஸுக்கு எல்லோரும் மேலே வந்து பார்த்துருக்கு. சன்ரைஸ் நாங்கள் போன ரெண்டு சன்ரைஸ் பார்த்தோம், ரெண்டுமே ஓவர் டேஸ்ட் தான். ஒரு ட்ரமேட்டிக்காக பெருசாலாம் சன்ரைஸ் அந்த மாதிரி இல்லை அன்றைக்கி நாங்கள் போனோம். ஓகே, ஆனால் கடல்லேருந்து ஃபுல்லாக சன்ரைஸ் பண்ணுறது நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஃபஸ்ட் டே சன்ரைஸ். என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்குது, உள்ள தியேட்டர்ஸ் இருக்குது, ஸ்விமிங் பூல், இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோவில் கண்டிப்பாக எல்லாமே இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் கோர்ட். ஃபுட் கோர்ட்லாம் டைமிங் கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த டைமிங்கு உள்ளே போய் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே பஃபே சிஸ்டம் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த டைமுக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் டைனிங் ஏரியா, ஃபுல்லாக ஒரு சீ வியூ ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கு மாதிரி தான் டேபிள்ஸ்லாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும். இதுதான் பஃபே சிஸ்டம், ஸ்டார்டிங் லைனு, ஸ்பூன், ஃபோர்க் எல்லாமே இருக்கும். லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே அந்த வீடியோ கவர் பண்ணிட்டேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அதெல்லாமே இருக்கும் எப்போவுமே. அப்புறம் இட்லி, சவுத் இந்தியன் இட்லி, தோசை, பொங்கல் அதே மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜும் இருக்கும். ரூம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரூம், அடுத்தது பல், இது பொங்கல் அது மாதிரி எல்லாமே இருக்கும் நான்வெஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுக்கடலில் ஆழத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை நம்பவும் முடியல, சாப்பிடவும் முடியல. ஏன்னா சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கார்டிலியா க்ரூஸ்ன்ற ஒரு பெரிய சொகுசு கப்பலில் இருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க. என்னம்மா விதவிதமாக சாப்பாடு போடுறாங்க, அப்பா நம்ம கொடுக்குற காசுக்கும் இவங்க போடுற சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது பாருங்கள் என்னன்னே தெரில, வாயில் வச்சு அபிஷம் அழகாக கரைஞ்சி உள்ள போயிருப்பாங்க. நீங்களும் வாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு புடி